ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஹிந்தியில் ஒரிஜினலாக எடுத்தது, பட் ஒரு 6-7 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் முதற்கொண்டு ருத்ரா அப்படிங்கிற ஒரு சீரீஸ் அஜய் தேவ்கன் முதல் முறையாக ஓடிடிக்குள்ளே வர்றாரு. அதுக்கு முன்னாடி சினிமா பக்கம்தான், ஐ மீன் தேட்டர் ரிலீஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு ஓடிடி டெபியூ அப்படின்னு வச்சுக்கலாம். ருத்ரா நேற்று ரிலீஸ் ஆனதுலேருந்து நல்ல வரவேற்பு சீரீஸ்க்கு, லைட்டாக மிக்சட் ரிவ்யூஸும் வந்துச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் டியூரேஷன்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஓவரால் ஒரு ஃபாரின் சீரீஸ் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூஸ்லாம் நேற்று முழுக்க வந்துட்டு இருந்துச்சு ஹிந்தி பக்கம். பட் எனக்கு என்னமோ நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. முக்கியமான விஷயம், லூத்தர் அப்படின்னு 2010 பிரிட்டிஷ் சீரீஸ் சீசன் 1, சீசன் 2, 3, 4, 5 வரைக்கும் வந்துச்சு. 2019 5 வரைக்கும் வந்துச்சு. இந்த லூத்தர் சீரீஸோட அஃபிஷியல் நம்ம இந்தியன் ரீமேக் தான் ருத்ரா. அதை எதையுமே மாற்றலை, அதாவது மீன் டயலாக் முதற்கொண்டு பெருசாக அவங்க எதையுமே மாற்றவே கிடையாது. அந்த வெர்ஷனை அப்படியே இந்தியன் வெர்ஷனாக பண்ணியிருக்காங்க, ஐ மீன் இங்கிலீஷ் வெர்ஷனாக அப்படியே இந்தியன் வெர்ஷனாக பண்ணியிருக்காங்க. எதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் வாய்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல அவங்க கை வைக்கவே கிடையாது. ஈவன் அந்த ஒரிஜினல் ரைட்டருக்கான ஒரு க்ரெடிட்டையும் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் வெர்ஷன் எழுதினர் வந்து நீல் கிராஸ். பிரிட்டிஷ் சீரீஸ் வந்து செம்ம ஹிட்டு. 2010 இப்போ இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ 2010 அவங்க ஃபஸ்ட்டு சீசன் 1 ரிலீஸ் பண்ண, ஐ மீன் அந்த குவாலிட்டியும் இப்போ ருத்ரா குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்தா ருத்ரா வந்து ஃபார் மோர் பெட்டர். ஃபாரினில் ரிலீஸ் ஆன ஒரு மூவியை இந்தியன் வெர்ஷனாக நம்ம வந்து அஃபிஷியலாக ரீமேக் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ருத்ராவை கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், மூவிக்கே நிறையா பிரச்சனை இருக்குது. ஒரு சீரீஸை கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் சீரீஸ், ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா 45+ minutes அப்படிங்கிறது இந்தியன் வெர்ஷன் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரத்தான் செய்யும். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செமையான அட்டம்ப்ட். ராஜேஷ் மபுஸ்கர் இவர் தான் டைரக்டர், ருத்ரா எஜ் ஆஃப் டார்க்னஸ் சீரீஸ்னுடைய டைரக்டர். இதுக்கு முன்னால் ரெண்டு முக்கியமான படங்கள் இயக்கியிருக்கார். 2012 சவாரின்னு ஒரு படம், ஹிந்தி படம், நல்லா ரிவ்யூஸ் வந்துச்சு. கமர்ஷியலாகவும் அந்த படம் ஆவரேஜ் கிட்டன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2016 வென்டிலேட்டர் அப்படின்னு ஒரு மராத்தி ஃபிலிம் எடுத்தார். இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்கினார், சிறந்த இயக்குநராக நேஷனல் அவார்டு வாங்கினார் அந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்டு. பட் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரூட் மாதிரி ஒரு சீரீஸ் டைரக்ட் பண்ணுறாரு, நல்லாவும் பண்ணியிருக்காரு. கூத்தரோட சீசன் 1 எல்லா எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், பகலில் நடக்கிற மாதிரி இருக்கும். கதை ரொம்ப நல்ல கதை, க்ரைம் த்ரில்லர், எமோஷ்னலாக சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி தான் கதை போகும். அதை வந்து இந்தியன் வெர்ஷன் அடாப்ட் பண்ணும்போது மேக்கிங் வைஸ் அந்த குவாலிட்டியோட பெட்டராக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போது கதையே ஒரு டார்க் சைடு உள்ள கதை தான் இல்லை. ஸோ மொத்த எபிசோட்ஸுமே ருத்ராவில் எபிசோட் 1 எபிசோட் 6 வரைக்கும் அவங்க ஷூட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா, அது வந்து நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஒரு கலர் பேலட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு டார்க் சைடு தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோட கதாபாத்திரமே அவர் இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைலாகே வரும், எனக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரோட லைஃபே கேள்விக்குறியாக இருக்கும், ஒய்ஃபோட சண்டை ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். அவர் ஐ மீன் ஹேண்டில் பண்ணுற கேசஸும் அந்த மாதிரி தான் வரும். அது இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து அவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பா. ஸோ ஒரு மாதிரி டார்க் சைட், அதான் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான் கதை. ஸோ அதனால் லூத்தர் வந்து ஃப்ளாட்டாக, ஐ மீன் பிரைட்டாக இருக்கும் படம். அது இல்லாமல் இந்தியன் வெர்ஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குது, அதுக்காக டைரக்டர் பாராட்டணும். லூத்தரில் இட்ரிஸ் எல்பா பண்ண கேரக்டர் தான் இந்தியன் வெர்ஷனில் அஜித் தேவன் பண்ணியிருக்காரு. பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜை அவர் ஃபாலோ பண்ணவே கிடையாது. நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் இட்ரிஸ் எல்பாவுடைய கேரக்டர், அவர் பேசுகிற விதம், ஸ்டைலு, அவரும் ஹாலிவுட் ஆக்டர் நிறையா பண்ணியிருக்காரு. பட் லூத்தரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஸோ அந்த சாயல் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டர், ருத்ரா அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷான கேரக்டர். ஸோ அவர் அந்த மெச்சூர்டாக பேசுகிறது ரொம்ப, அதான் அந்த ஹேண்டில் பண்ண விதம், அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ண விதம் கண்டிப்பாக டைரக்டரையும் பாராட்டணும், அஜய் தேவனையும் பாராட்டணும். அஜய் தேவனுக்கு இது ஃபஸ்ட்டு வெப்சீரிஸ், சும்மா பட்டாய கிளப்பிருக்காரு. இட்ரிஸை விட ஏன் அஜய் தேவன் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு தெரிய வரும்போது இட்ரிஸ் வந்து ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, தலை குனிஞ்சு ஒரு மாதிரி சோகமாக போயிடுவார். பட் அஜய் தேவன் நடிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அவர் கோவம் வரும், ஆத்திரம் வரும், இன்னும் நம்ம இப்படி ஃபேமிலி இப்படி விட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிச்சு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி எமோஷ்னலான ஒரு போர்ஷன்லாம் உண்மையிலே இட்ரிஸை விட அஜய் தேவன் வந்து உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடம்னு மட்டும் சொல்ல முடியாது.
ஓவராலாக சீரீஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டு தன்னை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போதாக இருக்கணும். மொத்தம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்ல தேவையில்லை, மனுஷன் நல்லா தான் பண்ணுவார். பட் ஓவராலாக இந்த ருத்ராங்கிற கேரக்டரில் அஜய் தேவன் சமயம் பண்ணியிருக்காரு. அஜய் தேவனுக்கு அடுத்தபடியாக இஷா தியோல், ராஷி கண்ணா, அதுல் குல்கர்னி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல் குல்கர்னி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாலு எபிசோட் சாஃப்டாக தான் போகும், கடைசி ரெண்டு எபிசோட் தான் நாம் எதிர்பார்க்குற அதுல் பார்க்க முடியும். ஏன்னா என்னப்பா மனுஷன் சும்மாவே இருக்காரே அப்படிங்கும்போது தான் அது அவருக்கான போர்ஷன் வச்சுருக்காங்க. இஷா தியோல் உண்மையில நல்ல கேரக்டர். என்ன ஐ மீன் ஆயுத எழுத்தில் பார்த்தா இஷாவா இப்படி வேற மாதிரி ஆகிட்டாங்க டோட்டலாக. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இஷா மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டோட்டலாக அவங்க லுக்கே மாறி போச்சு. பட் நல்ல கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அஜய்க்கு அடுத்தபடியாக இந்த சீரீஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது ராஷி கண்ணா. ராஷி கண்ணாவுக்கு அவங்க கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நம்மளாலே கணிக்க முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது, நெகட்டிவ் கேரக்டரா இல்லை ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கேரக்டரா இல்லை நல்ல கேரக்டரா அப்படின்னு யோசித்தோம்னா அந்த குழப்பம் நீங்கள் அந்த படம்னு வருது. சீரீஸ் பார்த்து முடிக்கிற வரைக்குமே இருக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ருத்ரா உண்மையிலே இந்தியாவில் இது வரைக்கும் வந்த சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பெஸ்ட் அப்படின்னா, சொல்ல வந்த கதையை டக்குன்னு ஃபஸ்ட் எபிசோடில் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க, கதைக்குள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி எப்படின்னா ஒவ்வொரு எபிசோடும் ஒரு கதை வரும். இப்போ நீங்கள் சிஏடி சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹிந்தியில் வரும் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்காக ட்ராமாவாக இருக்குன்னு சொல்ல வரல, ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு கேஸ் வரும், அந்த கேஸை ருத்ரா சால்வ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனல் லைஃபே பார்த்தீங்கன்னா அது ஒரு கேஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கும். பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. அது இல்லாமல் அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு கேஸ் ஒரு மர்டர் கேஸ் வரும், அதை சால்வ் பண்ணிகிட்ருப்பார். ப்ளஸ் அவர் லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே அவர் கேரக்டர் இதுதான், அவர் ஃபேமிலியோட பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் எபிசோட், தேர்ட், ஃபோர்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸை சால்வ் பண்ணிட்டே இருப்பார். கடைசி ரெண்டு எபிசோட், ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட், லாஸ்ட் ரெண்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா அஜய் தேவனோட கதாபாத்திரத்தை வச்சு அவருக்கு உண்டான பிரச்சனைகளை வச்சு கதை நகரும். ஸோ கிரிப்பாக போகுது கதை. நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த சீரீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்குது, எப்படின்னா டியூரேஷன் கம்மி பண்ணிடலாம்னு சொல்லி. அது இருக்குங்க சீரீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சேனலில் வர சீரீஸ் அப்படின்னாலே 45 மினிட்ஸ்க்கு மேலே தான். ஒருவேளை அந்த 45 மினிட்ஸை கட் பண்ணி 30 மினிட்ஸில் பண்ணியிருந்தாங்கன்னு இன்னும் கிரிப்பாக இருக்கும். பட் சீரியஸ் லவ்வர்ஸ்க்கு, அதுவும் ஆக்ஷன் ஓரியன்ட் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன சீரீஸில் ருத்ரா பெஸ்ட்.